வணக்கம். நான் மனநல மருத்துவனாக அடிக்கடி சந்திக்கக்கூடிய ஒரு கேள்வி இது, என்னை துரத்துகின்ற கேள்வின்னு கூட சொல்லலாம். டாக்டர், நீங்கள் இந்த மனநல நோய்களுக்கு நிறையா மருந்துகள் கொடுக்குறீங்க. இந்த மருந்துகளால் பெரிய அளவு பக்க விளைவு வரும், இதனால் உடல் உறுப்புகள் பாதிப்பாகலாம், உயிர் பாதிப்பு வரலான்னு சொல்கிறாங்க. இதுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நான் அடிக்கடி என்னுடைய நோயாளிகளுக்கும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் சொல்கிற ஒரே பதில் இதுதான், இந்த மனநல நோய்களுக்கு கொடுக்கும் மருந்துகளால் சிறிதளவு பக்க விளைவு இருக்கும், பெரிய அளவில் பக்க விளைவுகள் வராது, உயிர் பாதிப்பு இருக்காது, உடல் உறுப்புகள் சேதம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. இன்னும் நல்லா சொல்லப்போனோம்னா, ஒரு காய்ச்சலுக்கு நம்ம பேரஸ்டமால் கொடுக்கும்போது என்ன பக்க விளைவு வருமோ அதே அளவு பக்க விளைவு தான் நம்ம அந்த மருந்துகளில் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல், இப்போ உதாரணமாக நம்ம குளிர்பானம் சாப்பிட்றோம், வறுத்த உணவுகள் சாப்பிட்றோம், அதிலெல்லாம் டிரான்ஸ்ஃபேட் இருக்குது, அதில் வரக்கூடிய பக்க விளைவு என்னவோ அந்த அளவை விட கம்மியான பக்க விளைவு தான் இந்த மனநல நோய்களுக்கு கொடுக்கும் மருந்துகளால் வருது. இன்னும் சொல்லப்போனால், இந்த பக்க விளைவுகள், மருந்துகளால் வரக்கூடிய பக்க விளைவுகளை நாம் எளிதாக சரி செய்து விடலாம். ஆனால் இந்த நோய்க்கு நம்ம வைத்தியம் பார்க்கலை அப்படின்னா, இந்த நோய் முற்றி போய் தீவிரமாகி நம்மால் சரி செய்ய முடியாத அளவுக்கு மோசமான நிலைக்கு அது தள்ளப்படுறோம். அதனால் ஏர்லியர் த ட்ரீட்மெண்ட் பெட்டர் த ப்ரக்னோசிஸ். எவ்வளவு சீக்கிரம் நம்ம அந்த மனநோயாளிகளுக்கு வைத்தியம் ஆரம்பிக்கிறோமோ அவ்வளவு எளிதாக அவர்களை மிக நல்ல நிலைமைக்கு நம்ம கொண்டு வர முடியும். அதனால் சலசலத்து ஓடுற அருவியாக இருக்கணும், தேங்கின குட்டையாக இருக்கக்கூடாது. அது எவ்வளவு தூரம் நம்ம வந்து அவங்களுக்கு எளிதாக வெகு விரைவில் வைத்தியம் பார்க்குறோமோ அவ்வளவு நல்லது. வணக்கம்.